உண்மையில் யார் சாதனையாளர், யாரால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் எழுதுனது ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், நிறைய நிகழ்ச்சிகள் போயிருக்கேன், நான் பேச மனசு வரல. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை பார்த்தோன்னே எனக்கு என்னென்னா, அந்த ஒரு 20 நிமிஷத்தில் ஐ குட் சி ஒரு கீன்னஸ், ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு. ஸோ ஐ தாட் ஐ வில் ரீட் இட். உங்களுக்கு வெற்றியடைய வேண்டுமென்றால், அல்லது நீங்கள் ஒரு சாதனை செய்ய வேண்டுமென்றால், உங்களுக்கு என்ன வேண்டும், சில தகுதிகள் என்னென்ன வேணும், சாதிக்க வேண்டும் என்ற சபதம் வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற சபதம் வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் வேண்டும், வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு வேண்டும், அடைவதற்கு என்ற ஒரு லட்சியம் வேண்டும், வாய்ப்பு எங்கே எங்கே என்று தேடுகின்ற ஒரு தாகம் வேண்டும். வாய்ப்பு வரவில்லை என்றால் அந்த வாய்ப்பை உருவாக்கும் ஒரு சக்தியாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும். உணவு உறக்கம் இவற்றை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு உழைக்கும் ஒரு தகுதி வேண்டும். தடை தாமதம் தோல்வி எது வந்தாலும் அதை சமாளிக்கும் ஒரு தாராள மனம் வேண்டும். அடிமேல் அடிபட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கக்கூடிய துணிச்சல் வேண்டும். தங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் சரியான தீனி எங்கே என்று தேட வேண்டும். தொடர்ந்து எந்த வகையிலாவது ஏதாவது பலன்களை கூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். சூழ்நிலைக்கு தகுந்தபடி அனுசரித்து போகும் அடக்கம் வேண்டும். விமர்சனத்தை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளும் விவேகம் வேண்டும். அறிவு ஆற்றல் ஆதரவுகள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் மூளை வேண்டும். குறிக்கோள் நோக்கிய வேலைகளுக்கு மட்டுமே நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய ஒரு திறமை வேண்டும் மற்றும் அக்கறை வேண்டும். கடமைகள் காத்து கிடக்க பொழுதுபோக்குகளில் புத்தியை செலுத்தாத ஒரு பொறுப்பு வேண்டும். நேற்றை விட இன்று எவ்வளவு வளர்ந்தோம் என்று அளந்து அறிந்து ஆராயும் பகுப்பு வேண்டும். அத்தனையும் தாண்டி அடிப்படையாய் அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். இவ்வளவு சொன்னாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு தேவை வந்து ஒரு தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இன்னைக்கு சாதனமுடன் நினைக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது போவோம், எப்படியாவது நடந்து போவோம், நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஜெயிக்கவே முடியாது. இங்கே ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு செல்ஃபோனில் உங்களுக்கு தகவல்கள் கொட்டி கிடக்குது. செல்ஃபோன் வந்து ஒரு கத்தி, ரெண்டு பக்கம் உள்ள கத்தி. அதில் என்ன பிரச்சனைனா, நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. நல்லது அதிகம் இருந்தாலும் கெட்டது அதை விட அதிகமாக இருக்குது. அவர் ஒரு பழத்தை வெட்டுற கத்தி அதே அழகு ஆளையும் காலி பண்ண முடியும் இல்லையா. ஆனால் நம் குழந்தைகள் நம் இளைஞர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆளை வெட்டுற சைடை மட்டும் பயன்படுத்துகிறாங்க, பழத்தை வெட்டக்கூடிய ஒரு சைடை பயன்படுத்துறது இல்லை. இதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை வந்து செலக்டிவாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக வேண்டும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம சாதிக்கவே முடியாது. நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் பேசையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், சார் நீங்கள்லாம் அவ்வளோ திறமையோடு இருந்தீங்களா, அவ்வளோ திறமையை தாண்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் ஜெயிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் கடவுள் கொடுத்துருக்கிறது 1350 கிராம்லேருந்து 1450 கிராம் மூளை தான். ஆனால் முதல் வகுப்பில் ஒரு கிளாஸில் ஒரு குழந்தை வந்து 100க்கு 100 மேத்தமெட்டிக்ஸில் வாங்குது, கடைசியில் ஒரு குழந்தை வந்து ஃபெயில் ஆகுது. ஆனால் கடவுள் கொடுத்துருக்கிறது ஒரே மூளை. நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் கடவுள் எல்லாருக்கும் ஒரே மூளை கொடுத்துருக்கான், நான் ஏன் ஃபெயில் ஆகிறேன், நான் என்னால் ஒரு நிறைய சம்பளம் வாங்க முடியும், ஒரு வேலைக்கு போக முடியலை, இல்லை என்னால் ஒரு கோல்டு மெடல் வாங்க முடியல அப்படின்னு நம்ம என்னைக்காக சிந்திச்சிருக்கோமா? நம்ம சிந்திக்கதில்லை. நம்ம என்னைக்கு சிந்திச்சிட்டோமோ அன்னைக்கு வந்து நல்ல ஒரு பாதைக்கு போகக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம போயிட முடியும். அதை நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். நார்மலாக நம்ம பிள்ளைங்கிட்ட இருக்கக்கூடியது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைடு இருக்கும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் சைடு தான் ஈஸியாக எடுத்துக்குவோம். இப்போ சந்தோஷங்கள் வரும், அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு உழைக்கணும். உழைத்து உழைத்து சேர்த்தால் தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய உன்னதமான ஒரு இடத்துக்கு போக முடியும் இல்லையா. யாரோ ஒருத்தங்க செஞ்சாங்க, அவங்கள கதை பேசுறத விட நான் எப்படி முன்னேறி ஒரு பெரிய ஒரு ஆளாக மாறி இதே கல்லூரிக்கோ இதோ பள்ளிக்கோ நான் வந்து தலைமை விருந்தினராக வர வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வேணும்.
அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ அப்படி ஜெயிக்கணும்னா போட்டித் தேர்வு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் பெரிய ஒரு சாதனையாளர்கள் ஆனால் போதும், நிச்சயமாக இந்த உலகம் உங்களை நோக்கி படையெடுக்கும். நார்மலாக ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம கிளாஸ்க்கு நான் வரும் பேசுகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய உள்ள காலகட்டத்தில் சினிமாவில் வரவங்களை ஹீரோவாக ஹீரோயினாக எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி சூழலில் ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ ஒரு நாளைக்கு நோயாளியாக இருப்பான், மறுநாள் இன்னொரு படத்தில் டாக்டராக இருப்பான், ஒரு படத்தில் கேடி கில்லாடியாக இருப்பான், இன்னொரு படத்தில் பார்த்தா போலீஸ்காரனாக இருப்பான், ஒரு படத்தில் ஏழையாக இருப்பான், ஒரு படத்தில் பணக்காரனாக இருப்பான், ஒரு ஒரு படத்தில் பயங்கரமான பொறுக்கியாக இருப்பான், இன்னொரு படத்தில் பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருப்பான் இல்லையா? இத்தனை கேரக்டரும் நம்ம பார்த்துருப்போம். இதுதான் சினிமா என்பது இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், அவனுக்கு தொழில் நடிப்பு, கொட்டேஷன், அவனுக்கு தொழில் நடிப்பு, உங்கள் தொழில் படிப்பு, உங்கள் தொழில் படிப்பு. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.